நந்துமா என்னாச்சுமா உனக்கு? பாப்பா பாப்பா என்னாச்சு? சோ ஜுரம் அடிக்குது, இந்திரிங்க ஹாஸ்பிட்டல் போல இந்திரிங்க. நீ எப்படி இருங்க, நாம சால் மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகேவா? வாங்க. என்னாச்சு? ஃபீவர் இருக்கு மேம். ஓகே. கோல்டு இருக்குங்களா? கோல்டு லைட்டாக இருக்கு. திரும்பங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, நார்மலில் இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறனால வர ஃபீவர் தான். டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன், 2 டேஸ் போடுங்க, க்யூர் ஆயிடும். டேப்லெட்ஸ் வந்து மெடிக்கலில் வாங்கிக்கோங்க, ஃபீஸ் அங்கே கட்டிடுங்க. மேம் பணம் கொஞ்சம் பார்க்கல மேம், இஎம்ஐயில் கட்டிடுங்க. வாட்? இஎம்ஐயா? நீங்கள் என்ன வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்க வந்திருக்கிறீங்களா, இஎம்ஐன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதே தான் மேம் நானும் கேட்குறேன். இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே அத்தியாவசியம் தான். அதுக்கே வந்து இஎம்ஐ கொடுக்குறப்போ மனிதனுக்கே தேவையான ஒரு இது. இதுக்கு ஏன் மேம் இஎம்ஐ கொடுக்கக்கூடாது? வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, காரு, ஏன் வீட்டுக்கு கூட ஹோம் லோன் சொல்லி கொடுக்குறீங்க? இது எல்லாத்தையும் அனுபவிக்கினா மனுஷனுக்கு உயிருங்கிறது ரொம்ப முக்கியம் மேம். இதுக்கு ஏன் இஎம்ஐ கொடுக்க மாட்டேறீங்க?